தமிழர்களுக்கு எதிராக திருடர் என்கிற வார்த்தையை மோடி பயன்படுத்தியதாக நிரூபிக்க முடியுமா? 2019 தேர்தல் பரப்புரையின் போது மோடியை களவாணி என்று கூறினார். இப்போது தமிழர்களை களவாணி என்று மோடி பேசியதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆந்திரத்தை பொறுத்தவரை சந்திரபாபு நாயுடு முதல்வராவது உறுதி என்று கூறினார் பிரசாந்த் கிஷோர். 4 பயங்கரவாதிகளும் இலங்கையில் உள்ள NTJ என்று அழைக்கப்படும் நேஷனல் தௌஹித் ஜமாத் என்கிற அமைப்பை சார்ந்தவர்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களான நுபுர் சர்மா, ராஜா சிங், உத்தேஷ் ராணாவை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியது தெரிய வந்திருக்கிறது. ஒரு பயங்கரவாதியின் செல்போனில் அகமதாபாத்தில் ஓடும் நர்மதா நதி கால்வாயின் புகைப்படம் இருந்தது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பிரதமர் மோடிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே, மோடி ஒடிசாவில் பேசியதற்கு தமிழகத்தில் கண்டன குரல் எழுப்பியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அது முக்கிய விவாத பொருள் ஆகியிருக்கிறது. MK ஸ்டாலின் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அப்படி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். தேர்தல் பிரச்சாரத்தில் நாகரிக வரம்புகளை மீறாமல் கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் தங்களது ஆட்சியின் சாதனைகளை முன்வைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும். இதில் முன்னுதாரணமாக திகழ வேண்டிய பிரதமர் மோடி வெறுப்பு பேச்சுகள் மூலம் மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கு இடையிலான குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லதல்ல. ஏற்கனவே உத்தரப்பிரதேச மக்களை இழித்தும் பழித்தும் தென்னிந்தியர்கள் பேசுவதாக தமிழக மக்கள் மீது அவாண்டமான பழியை சுமத்தியிருந்தார். மதம், மொழி, இனம் மற்றும் மதத்தின் பெயரால் இன்னொரு தரப்பு மக்களை தூண்டிவிடும் செயல் ஆபத்தானது என்று அப்போதே இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தேன். தற்போது ஒடிசா மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய மோடி புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழகத்தில் இருப்பதாக பேசியிருக்கிறார். இது கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படுகிற பூரி ஜெகநாதரை அவமதிப்பதுடன் ஒடிசா மாநிலத்தோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழ் மக்களை அவமதிப்பதும் புண்படுத்துவதும் ஆகும். ஜெகநாதன் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழக மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சாக இது அமைந்திருக்கிறது. ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழக மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா? தமிழக மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழகத்தை அவமதிப்பது போல உள்ளது. தமிழர்கள் மீது பிரதமர் மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன்? தமிழகம் வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவதாகவும் தமிழர்களைப் போல அறிவாளிகள் இல்லை என்று பாராட்டி பேசுகிறார். அதே சமயம் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா போன்ற மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கும் போது தமிழக மக்களை திருடர்களைப் போலவும் வெறுப்பு மிகுந்தவர்களாகவும் அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவது இரட்டை வேடம். இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே வாக்குக்காக தமிழகத்தையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே முதல்வர் ஸ்டாலின் நேற்று தனது சமூக வலைதள பக்கத்தில் என்ன தெரிவித்திருந்தார் என்பதை பார்ப்போம். தமிழகத்தில் தேர்தல் முடிந்ததும் தனது தமிழ் பற்றாளர் வேடத்தை கலைத்து விட்டார் மோடி. ஒடிசாவில் உள்ள புரி ஜெகநாதர் கோயிலின் சொத்துக்களை களவாடும் திருடர்களைப் போல தமிழர்கள் மீது பொய்ப்பழி சுமத்தி இருக்கிறார். வடக்கில் தமிழர்களை காழ்ப்புணர்வுடன் தூற்றுவதும் மாநிலங்களுக்கு இடையே குரோதத்தை தூண்டுவதும் ஒரு பிரதமருக்கு அழகா? வாக்குகளுக்காக தான் வகிக்கும் பொறுப்பின் கண்ணியத்தை மறந்து நாளுக்கு நாள் இவ்வளவு தரக்குறைவாக நடந்து கொள்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதல்வர் தெரிவித்திருக்கிறார். MK ஸ்டாலின் சொல்லியிருப்பதன் சாரம் இதுதான். 1, தமிழர்களை திருடர்கள் போல மோடி எண்ணுகிறார். 2, தமிழர்களை மோடி அவமதித்து விட்டார் என்பதாகும். உண்மையில் மோடி அவ்வாறு பேசினாரா? அவ்வாறு கருதினாரா? அவரது உரையில் அத்தகைய தொனி எங்கேனும் வெளிப்பட்டதா? இதை புரிந்து கொள்ள மோடி என்ன பேசினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒடிசாவின் அங்குல் நகரில் BJP சார்பில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். அவர் அங்கு என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். ஒடிசாவில் விவசாயிகள் சிரமத்தில் உள்ளனர். இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக பிற மாநிலங்களுக்கு செல்லுகின்றனர். பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறது. ஒடிசாவில் கனிம வளங்கள் ஏராளமாக இருந்த போதும் மக்கள் இடம்பெயர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது.
இவ்வளவு வளங்கள் இருந்த போதும் இங்குள்ள மக்கள் வறுமையில் வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒடிசாவின் நிலையை பார்த்து நான் வேதனை அடைகிறேன். இந்த பரிதாப நிலைக்கு யார் பொறுப்பு? ஊழல்வாதிகள் சிலரின் கட்டுப்பாட்டில் இங்குள்ள பிஜு ஜனதா தளம் அரசு உள்ளது. முதல்வர் அலுவலகமும் வீடும் ஊழல்வாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. பிஜு ஜனதா தளத்தின் சிறு நிர்வாகிகளும் தற்போது கோடீஸ்வரர்களாக உள்ளனர். நமது வீட்டு சாவி காணாமல் போனால் ஜெகநாதரிடம் முறையிடுவோம். ஆனால் ஜெகநாதர் கோயில் பொக்கிஷரையின் சாவிகளே கடந்த 6 ஆண்டுகளாக காணவில்லை. அவை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். அவற்றை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தது யார் என்றார் பிரதமர் மோடி. ஜெகநாத் ஜிக்கே ஸ்ரீ ரத்ன பண்டார் கோ லேக்கர் ஜோ குச் ஹோ ரஹா ஹை யே ஸ்ரீ ரத்ன பண்டார் கி சாபி தமிழ்நாடு சலி கயி ஹை கஹதே ஹை. அபி கிஸ்னே பேஜி ஹை பாய் தமிழ்நாடு? யே தமிழ்நாடு கோன் லே கயா ஹை? கோன் லே கயா ஹை? தமிழகத்தின் மதுரையை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் பிஜு ஜனதா தளம் கட்சியின் மிக முக்கியமான தலைவராக உருவெடுத்துள்ளார். அவரை தனது அரசியல் வாரிசு என்றே நவீன் பட்நாயக் அறிவித்திருக்கிறார். தற்போது மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் ஒடிசாவில் நடந்து வரும் நிலையில் ஒடிசாவை ஆள திறமையுள்ள ஒடிசாக்காரர்கள் யாரும் இல்லையா என்பதுதான் பிஜேபியின் பிரச்சார முழக்கமாக இருந்து வருகிறது. எனவே பாண்டியன் ஐஏஎஸ்ஐ விமர்சிக்கும் விதமாக புரி ஜெகநாதர் ஆலய சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர் என்று மோடி கூறினார். அனுப்பி வைக்கப்பட்டது என்பதற்கும் திருடப்பட்டது என்பதற்கும் வித்தியாசம் இல்லையா? மோடி இவ்வாறு பேசியதன் பொருள் கருவூல சாவிகள் காணாமல் போனதற்கு பாண்டியனே பொறுப்பு என்பதா? தமிழர்களுக்கு எதிராக திருடர் என்கிற வார்த்தையை மோடி பயன்படுத்தியதாக நிரூபிக்க முடியுமா? நாகரிகமாக பேச வேண்டும் என்று அறிவுரை கூறும் ஸ்டாலின் 2019 தேர்தல் பரப்புரையின் போது சேலத்தில் ராகுலுடன் ஒரே மேடையில் பேசிய போது மோடியை களவாணி என்று கூறினார். இப்போது தமிழர்களை களவாணி என்று மோடி பேசியதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது அரசியலுக்காக செய்யப்படுகிற திரிபுவாதம், அவ்வளவுதான். பிரசாந்த் கிஷோரின் கணிப்புகளை கவனித்தீர்களா? ஆந்திரத்தில் சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைப்பது உறுதி என்று பிரசாந்த் கிஷோர் கூறியிருக்கிறார். ஆந்திரத்தில் மே 13 ஒரே கட்டமாக 175 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 25 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்தது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடு பிஜேபி மற்றும் ஜனசேனா கட்சிகளை கொண்ட என்டிஏவுக்கும் இடையிலான போட்டியில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் படும் மோசமான தோல்வியை சந்திக்கும் என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் விஜயவாடாவில் ஐபேக் நிறுவனம் நடத்திய கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி அதன் உரிமையாளர் ரிஷியையும் அவரது குழுவினரையும் புகழ்ந்து தள்ளினார். அவர்களின் தேர்தல் கணிப்பு மிக சரியாக இருக்கும் என்றும் பிரசாந்த் கிஷோரை விட ரிஷியே துல்லியமான கணிப்பை தருகிறார் என்றும் அவரை பாராட்டினார். இதற்கிடையில் டெல்லியில் நேற்று பிரசாந்த் கிஷோர் பேசினார். அப்போது ஆந்திரத்தை பொறுத்தவரை ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி இம்முறை மிக மோசமான தோல்வியை சந்திக்கும், சந்திரபாபு நாயுடு முதல்வராவது உறுதி என்று கூறினார் பிரசாந்த் கிஷோர். அவரது கருத்து ஆந்திரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியினருடைய வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. எப்போதெல்லாம் என்டிஏவில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் முதல்வராகி இருக்கிறார். என்டிஏ விட்டு வெளியே வருகிற போதெல்லாம் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இங்கு இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். பிரசாந்த் கிஷோர் பல்வேறு தொலைக்காட்சிகளில் அடுத்தடுத்து தந்துள்ள பேட்டிகளில் தேசிய அளவில் பிஜேபி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்பது குறித்தும் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் வந்து இந்தியா டுடேல தெரிவித்திருக்கிற கருத்தாகட்டும், இல்லாட்டி என்டிடிவியில் தெரிவித்திருக்கிற கருத்தாகட்டும், பல்வேறு தொலைக்காட்சிகளில் அவர் தெரிவித்திருக்கிற கருத்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கடந்த முறை பிஜேபி என்ன பெர்ஃபார்ம் பண்ணியதோ அதற்கு கொஞ்சமும் குறையாது, அதை காட்டில அதிகமாக சிறப்பாகவே அது பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் அதே நேரத்தில் மோடி சொல்லி இருப்பது போல 370 என்கிற இடத்தை நோக்கி பிஜேபி போகாது என்று சொல்லியிருக்கிறார். ஸோ சென்ற முறை 303 சீட்டு பிஜேபி வென்றது, அந்த 303க்கு மேல, ஆனால் 370க்கு உள்ள இந்த இடத்துல பிஜேபி ஏதேனும் ஒரு இடத்தில் ஸ்கோர் பண்ணும் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார்.
அதோட அவர் குறிப்பா ஒன்னு சொல்லுகிறார், என்னன்னா நார்த்லயும் இந்தியாவுடைய நார்த்லயும் வெஸ்ட்லயும் பிஜேபி கடந்த தேர்தலில் என்ன பெற்றதோ அதே அளவுக்கு பெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த தேர்தலில் மோரார்லஸ் இந்த ரெண்டு பகுதியும் சேர்த்து 250 சீட்டு பிஜேபி வென்றது, அதுக்கு குறைவில்லாமல் அது பெறும். அதே நேரத்தில் கிழக்கிலும் தெற்கிலும் முன்னை காட்டிலும் அதிகமாக பிஜேபி வெற்றி பெறும் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். ஸோ முன்னை காட்டிலும் பெட்டராக தான் பிஜேபி பெர்ஃபார்ம் பண்ணுமே முடிய, கடந்த முறையோடு அந்த 2019 தேர்தலோடு ஒப்பீடு செய்து பார்த்தால் இந்த முறை குறைவதற்கு வாய்ப்பில்லை. ஸோ பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் உறுதி செய்திருக்கிறார். பட் அதே நேரத்தில் மோடி லோக்சபாவில் வைத்து சொன்ன பிஜேபிக்கு 370 என்டிஏவுக்கு 400 மேல் அப்படிங்கிறத தொட முடியாது என்று பிரசாந்த் கிஷோர் கருத்து தெரிவித்திருக்கிறார். சென்னை வழியாக குஜராத் வந்த பயங்கரவாதிகள் பிடிபட்டு இருக்கிறார்களே. இலங்கையிலிருந்து சென்னை வழியாக குஜராத் வந்த 4 IS பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் நாச வேலைகளில் ஈடுபட அவர்கள் திட்டமிட்டு இருந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இலங்கையை சேர்ந்த IS பயங்கரவாதிகள் குஜராத்தின் அஹமதாபாத் நகருக்கு வருவதாக அந்த மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விசாரணையில் இலங்கையை சேர்ந்த நுஸ்ரத் கனி, நஃப்ரான், ஃபரீஸ் ஃபரூக், ரஸ்தின் ரஹீம் ஆகிய 4 பேர் கொழும்பிலிருந்து சென்னை வழியாக அஹமதாபாத் வருவதற்கு விமான டிக்கெட் முன்பதிவு செய்திருப்பது தெரிய வந்தது. இது குறித்து இலங்கை புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் விசாரித்ததில் 4 பயங்கரவாதிகளும் இலங்கையில் உள்ள NTJ என்று அழைக்கப்படும் நேஷனல் தௌஹித் ஜமாத் என்கிற அமைப்பை சார்ந்தவர்கள். தற்போது 4 பேரும் IS தீவிரவாத அமைப்புடன் இணைந்து செயல்படுகின்றனர் என்று தகவல் தெரிவித்தனர். 2019 April 21 ஈஸ்டர் பண்டிகையின் போது இலங்கையில் பல்வேறு சர்ச்சுகளில் ஏற்பட்ட குண்டு வெடிப்பில் 269 பேர் உயிரிழந்தனர். அந்த சம்பவத்திலும் இந்த NTJ தான் சம்பந்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து கடந்த 19 அஹமதாபாத் விமான நிலையத்தில் குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சாதாரண உடையில் மறைந்திருந்தனர். அன்றிரவு நுஸ்ரத் கனி, நஃப்ரான், ஃபரீஸ் ஃபரூக், ரஸ்தின் ரஹீம் ஆகிய 4 பேரும் இண்டிகோ விமானத்தில் அஹமதாபாத் விமான நிலையத்துக்கு வந்து இறங்கினர். அவர்களை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இது குறித்து குஜராத் DGP விகாஸ் சகாய், குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு உயர் அதிகாரிகள் ஹரிஷ் உபாத்யாயா, சுனில் ஜோஷி ஆகியோர் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம். பாகிஸ்தானை சேர்ந்த IS பயங்கரவாத அமைப்பின் மூத்த தலைவர் அபுபக்கர் என்பவர் உத்தரவின் பேரில் இந்த 4 பேரும் செயல்பட்டுள்ளனர். இவர்கள் தமிழில் மட்டுமே பேசுகின்றனர். இந்தியா முழுவதும் மக்களவை தேர்தல் நடந்து வருகிறது. இந்த சூழலில் நாட்டின் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களான நுபுர் சர்மா, ராஜா சிங், உத்தேஷ் ராணாவை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியது தெரிய வந்திருக்கிறது. அவர்களது செல்போன்களை ஆய்வு செய்ததில் இது தொடர்பான பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளன. ஒரு பயங்கரவாதியின் செல்போனில் அஹமதாபாத்தில் ஓடும் நர்மதா நதி கால்வாயின் புகைப்படம் இருந்தது. சம்பந்தப்பட்ட இடத்தில் போலீசார் ஆய்வு செய்து 20 தோட்டாக்களுடன் கூடிய பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட 3 துப்பாக்கிகள், IS தீவிரவாத கொடி ஆகியவற்றை கைப்பற்றினர். பொதுவாக தீவிரவாத செயல்கள் அதிதீவிர குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை மாநில போலீசார் உன்னிப்பாக கண்காணிப்பார்கள். அவர்களோடு தொடர்பில் இருப்பவர்களும் கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள். அதிலும் தமிழக காவல்துறையின் கியூ பிரான்ச் போலீசார் உன்னிப்பாக கண்காணிப்பார்கள். குறிப்பாக இலங்கையிலிருந்து சென்னை விமான நிலையம் வரும் பயணிகள் யார், அவர்களது பின்னணி என்ன என்பது எப்போதும் கவனிக்கப்படும். ஆனால் தற்போது சென்னையிலிருந்து நழுவி சென்று குஜராத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற 4 பயங்கரவாதிகளும் சென்னையில் சுமார் 7 நேரத்துக்கு மேலாக தங்கி இருந்தனர் என்று தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து வகையான உளவு பிரிவு போலீசாரின் பார்வையிலிருந்து தப்பியது எப்படி என்கிற கேள்வி எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்த போலீஸ் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். கியூ பிரிவு போலீசாரும் தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மத்தியில்
கர்நாடகத்திலிருந்து நேற்று அதிகாலை 5க்கும் மேற்பட்ட என்ஐஏ அதிகாரிகள் காரில் கோவை வந்தனர். தனியார் மருத்துவமனை டாக்டர்களான சாய்பாபா காலனியை சேர்ந்த ஜஃபர் இக்பால், நாராயணகுரு ரோட்டில் வசிக்கும் நயீம் சித்திக் ஆகியோர் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். வீட்டில் இருந்த பீரோ, எலக்ட்ரானிக் பொருட்கள், செல்போன், லேப்டாப்களில் சோதனை நடத்தப்பட்டது. சோதனைக்கு பிறகு 2 பேரின் செல்போன்களையும் அதிகாரிகள் கைப்பற்றி எடுத்துச் சென்றனர். மேலும் 2 பேரும் நாளை பெங்களூருவில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றிருக்கின்றனர். பின்னர் 2 டாக்டர்களும் பணியாற்றும் தனியார் மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள நிர்வாகத்தினர் மற்றும் உடன் பணியாற்றும் டாக்டர்கள் சிலரிடமும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ஜஃபர் இக்பால், நயீம் சித்திக் ஆகிய இருவரும் சில ஆண்டுகளுக்கு முன் பெங்களூருவில் வசித்துள்ளனர். மருத்துவ படிப்பு முடிந்தபின் அல்கொய்தா அமைப்பினருடன் அவர்கள் தொடர்பில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக 2 பேரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கர்நாடகத்தில் சிறை தண்டனை வழங்கப்பட்டதாகவும், சிறையிலிருந்து வெளியே வந்ததும் கோவைக்கு வந்து வசித்ததாகவும் கூறப்படுகிறது. பெங்களூரு ஒயிட்ஃபீல்டு பகுதியில் ராமேஸ்வரம் கஃபே என்கிற ஹோட்டலில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி அடுத்தடுத்து 2 முறை குண்டு வெடித்தது. இந்த ஹோட்டல் குண்டுவெடிப்பில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கவும், தடை செய்யப்பட்ட அமைப்பினருக்கு இவர்கள் உதவி செய்திருக்கவும் வாய்ப்பு இருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். ஹோட்டலில் குண்டுவெடிப்பு நடந்த அதே நாளில் ஹோட்டல் பகுதியிலிருந்து 2 டாக்டர்களுக்கும் அடுத்தடுத்து செல்போன் கால் சென்றிருக்கிறது. இந்த தகவல் அடிப்படையில் விசாரணை நடந்ததாக கூறப்படுகிறது. பயங்கரவாதிகள் மீது பிடி இறுகி வருகிறது. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வளைக்கப்படுகின்றனர். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.